ஏக்நாத் ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா என்று மராட்டிய சட்டப்பேரவைத் தலைவர் ராகுல் நர்வேகர் தீர்ப்பளித்துள்ளார். இதனால் உத்தவ் தாக்கரேவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து மராட்டியத்தில் மகா விகாஸ் அகாடி என்ற கூட்டணி ஆட்சியை நடத்தி வந்தன. கடந்த 2022 சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே ஆதரவு எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். இதைத் தொடர்ந்து பாஜகவுடன் இணைந்து ஏக்நாத் ஷிண்டே ஆட்சி அமைத்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த உத்தவ் தாக்கரே தரப்பு அணி மாறிய ஷிண்டே உள்ளிட்ட 37 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் மனு அளித்தது. ஆனால் தாங்கள்தான் உண்மையான சிவசேனா என்று கூறி உத்தவ் தரப்பு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய ஷிண்டே தரப்பும் மனு கொடுத்தது. ஆனால் முடிவு எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் தாக்கரே தரப்பு உச்சநீதிமன்றத்தை அணுகியது. நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் தொடர்ந்து காலம் தாழ்த்தப்பட்டதால் சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் ஜனவரி 10 இறுதி முடிவெடுக்க சபாநாயகருக்கு கெடு விதித்தனர். இதையடுத்து எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க மனு மீது சபாநாயகர் ராகுல் நர்வேகர் தீர்ப்பளித்தார். ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்க உத்தவ் தாக்கரேவுக்கு தன்னிச்சையான அதிகாரம் இல்லை என்று அவர் கூறினார். ஏக்நாத் ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா என்று அவர் அறிவித்தார். Shivsena Pramukh does not have any power to remove any leader of the party. Thus, the submission of the petitioner that Shri Uddhav Thackeray, vide letter dated 36-2022, had removed Shri Eknath Shinde from the post of Shivsena leader cannot be accepted, as such power are not vested with the party president. ஏக்நாத் ஷிண்டேவுக்கு 37 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக குறிப்பிட்ட சபாநாயகர் 2018 சிவசேனா கட்சி விதிகளில் செய்யப்பட்ட திருத்தங்களை ஏற்க வேண்டும் என்ற உத்தவ் தாக்கரேவின் வாதத்தையும் நிராகரித்துள்ளார். சபாநாயகரின் இந்த தீர்ப்பு உத்தவ் தாக்கரேவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. சபாநாயகரின் தீர்ப்பின் மூலம் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக தொடர்வதில் சிக்கல் ஏதும் இல்லை. முடிவு அறிவிப்பதற்கு 3 முன்பாக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை சபாநாயகர் ராகுல் நர்வேகர் சந்தித்து பேசியது சர்ச்சைக்கு வித்திட்ட நிலையில் ஏக்நாத் ஷிண்டேதான் உண்மையான சிவசேனா என்று அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.